டியர் வியூவர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் சிம்ப்ளிரியா அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஷுவர் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு லோனாவலா புஷி டேம் செகண்ட் பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரிசர்ச் டீம் வந்து வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? மக்களோட கேள்வி தான். அவங்க எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண கேட்டிருக்காங்க மக்கள். அதுக்காக இவங்களும் வந்திருக்காங்க. என்னென்னா, புஷி டேமில் கீழே விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லோன்லியான பிளேசஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட், இங்கே அவங்க வந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் அன்சாரி ஃபேமிலி, அவங்க தான் வந்து இந்த ட்ராஜிக் மூமெண்ட்டை சஃபர் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ஹை பிளேஸ் 2 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் புஷி டேம், இங்கே வந்து வியூ நல்லா இருக்கும், பார்த்து ரசிக்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ புஷியாக ஃபாகியாக இருக்குது, ப்ளஸ் கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரெய்னி மான்சூன் சீசன் ரெயின்ஸ். ஸோ தட் யாருனாலையும் சேலஞ்சாக சொல்ல முடியாது சேஃப்டி கிடைக்கும்னு சொல்லி. இந்த பிளேஸில் ரெஸ்கியூவர்ஸும் கம்மி, ரெஸ்கியூ பண்ணுற ப்ரொசீஜரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து என்ஜாய் பண்ண வந்து தங்கிட்டாங்க. ஆனால் வாட்டர் லெவல் அதிகமாக ஆக அவங்களுக்கே ஒரு சுயமாக ஒரு திங்கிங் பவர் வந்திருக்கணும், கிளம்பியிருக்கலான்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட், நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், தண்ணி அதுக்குள்ளார அவ்வளோ சீக்கிரம் வர. சம்டைம்ஸ் சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க, அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒன்ஸ் கப்புள் ஆஃப் த செகண்டில் ஹையர் லெவல் ஆன உடனேயே அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இதுதான் சொல்கிறது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லி. இதுக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே பதில் கொடுக்க முடியாது. டெஸ்டைன் நெவர் சேன்னு சொல்கிறபடி வாட்டர் லெவல் கப்புள் ஆஃப் த மூமெண்ட்ஸில் பயங்கரமாக வருது. நிறைய ரிவர்ஸோட ஃப்ளோ வந்து நிறையவே இருக்குது, டென்ஸாக இருக்குது. அது அவங்கள காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாரு. டோட்டலி 18% வராங்க, அதில் 9% தான் இந்த மாதிரி ஹாப்பினஸ் சூஸ் பண்ணுறாங்க, இந்த வாட்டர் லெவலில் வாட்டர் ஃபாலில் போய் நிற்கிறதுக்காக. ஆனால் சடனாக நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுது, அதில் எல்லாமே வாஷ்டவே ஆகுறாங்க, எக்ஸப்ட் 5%, 4% சேவ் ஆகிடுறாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நிறைய பேர் இவங்களுக்கு காப்பாற்றிருக்கலாம், நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் யூட்டிலைஸ் பண்ண முடியல தான் சொன்னாங்க. அதாவது துப்பட்டா இல்லைனா சாரி இருந்துருச்சுன்னா ஒரு புறமாக ஸ்டோனை வந்து ஹேங் ஓவர் பண்ணி இந்த புறமாக வெயிட்டில் வச்சு அந்த புறமாக தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, த்ரோ ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது பிடிச்சிட்டு அவங்க வந்து வந்திருக்கலாம் மேபின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. தாங்க முடியாத இதயங்கள் எல்லாமே, அதுவும் நைஸான ஐடியா தான், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது. அதே சமயம் எவ்வளோ நல்ல இதயங்கள் கன்சர்ன் காட்டுறாங்களோ சில பேர் நெகட்டிவாக ரொம்ப மனசுக்கு ஹார்ட் பிரேக்கிங்கான கொஷின்ஸும் கேட்டுடுறாங்க, அது தப்பு. ஸோ நான் முஸ்லீமில் பிறந்தனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் உங்கள் அல்லாஹ் காப்பாற்றலன்னு சொல்லி கேட்குறாங்க சில நெகட்டிவ் பீப்புள்ஸ். அந்த மாதிரி கேட்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா அல்லாஹ் வந்து ஆல்ரெடி ஹியூமனோட கருத்தை வந்து அல்குர்ஆன் வழியாக சொல்லியிருக்காரு, எப்படி அவங்க வாழ்வு சாவு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. குட் அண்ட் பேட் டீட்ஸ் வழியாக தேர்ந்தெடுத்து மக்கள் வாழ்ந்து அவங்கவுங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறது அவங்களோட விதி. ஸோ எழுதியிருக்கிற விஷயத்தை எப்போவுமே வந்து டெத்தை வந்து 21 times ரிமெம்பர் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்குது, அதுதான் இந்த வாழ்க்கை முறை. இருந்தாலும் மக்கள் அதெல்லாம் பண்ணுறதில் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வழியாக தான் போகிறாங்க. லுனாவலா புஷி டேமில் கொஞ்சம் கிரவுண்ட் இடத்துல வந்தால் இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது, ரோப் வழியாக காப்பாற்றுறாங்க, நீங்களே பாருங்கள். இதில் தான் இந்த ரெஸ்கியூவர் டீம்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. 2 பசங்க வந்து பாருங்கள் அந்த பாறையில் சிக்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரோப் வழியாக அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இந்த மெத்தட்ஸில் தான் அவங்களுக்கும் ரெஸ்கியூ செஞ்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட்டர் லெவல் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்கா, ஒரே நிமிஷத்தில் அடிச்சுட்டு 2 பார்ட்டாக பிரிஞ்சு போயிட்டாங்க. தப்பு நான், 2 பேர் சேஃபாக 2 பசங்க ஸ்விம் பண்ணி இதே மாதிரி வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பொண்ணும் இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 9 பேரில் 4 பேர் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் அன்சாரி ஃபேமிலி தனியாக தனிமரமாக இருந்துட்டாராம், அதுதான் கேட்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி இஸ்லாத்தில் இருக்கிற சட்டத்தில்
ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 21 முறை வந்து நம்ம டெத்தை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா இந்த வேர்ல்ட்லி லைஃப் வந்து டெம்பரரின்னு சொல்லி சொல்லப்படுது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமைதி பீஸ் பக்கம் நீங்கள் இழுத்து இறைவனுக்கு நினைவில் வச்சுட்டு வாழ்கிறீங்க அவ்வளோ சிம்பிள்னு சொல்லி எழுதிருக்கு. அதுக்கப்புறம் மனுஷங்க தான் ரொம்ப ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி மூழ்கிடுறாங்க. அதுக்கு விதி இந்த மாதிரி எழுதியிருக்குன்னா அது யார் தான் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி சேடான விஷயம் இன்னொரு டைம் நடக்காமல் இருக்க பார்த்துக்கலாம். இந்த பேபி தான் ரெஸ்கியூ டீம்லேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் பாருங்கள், உங்கள் டெத்தான பர்சன் மீட்டிருக்காங்க ரெஸ்கியூ டீம்ஸ். ஒரு 4 to 5 டேஸ் கழித்து தான் இவங்க பாடி வந்து ரீகவர் ஆயிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த உமனும் அந்த குழந்தைங்களும் 3 பேர், அப்புறம் 4-year-old சைல்டு ஒன்று, அதோட பாடி ரொம்பவே உள்ளார போய் ராக்ஸ்க்கு கீழே அடியில் போய் சிக்கியிருக்கு. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் இவங்க மீட்டிருக்காங்களாம். இவங்களோட பாடி ஃபியூனரல்ஸ் லாஸ்ட்டு ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவங்க பூனேல அவங்க நடத்திருக்காங்க. யாருக்கு தான் தெரியுங்க, இவங்க ஒரு மேரேஜுக்காக மும்பைக்கு வந்து பூனேல அட்டன் செஞ்சுட்டு 2 days அங்கே நல்லா என்ஜாய் செஞ்ச பிறகு இங்கே வந்து இங்கேயும் வந்து எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோடு இருக்கலான்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடியே இவங்க உயிர் பிரியுதுன்னா அது இயற்கையோட பெரிய இது தான். நாம் வந்து அங்கே வந்து நின்று ஃபைட் பண்ணி சண்டை போட முடியாது. நாம் எப்போவுமே ப்ரிப்பேராக இருக்கணும், ப்ரிகாஷனபுளாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் ஒரு வீடியோ காமிக்க போகிறேன். என்னென்னா, என்ன தான் வாட்டர் ஃப்ளோ ஹையாக இருந்தாலும் நாங்கள் சாதிச்சு காட்டுவோன்னு சொல்லி போல்டாக ஒரு முஸ்லீம் ஃபேமிலி சர்வைவ் செஞ்சு 1 place to another பாஸ் ஆன் ஆகுறாங்க. இதுதான் அந்த முஸ்லீம் ஃபேமிலி. 2 women இருக்காங்க, 2 women அங்கே எங்கேயும் மேல் கிடையாது. ப்ளஸ் கிட்ஸ் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கிட்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க. பாருங்கள் எப்படி ராக்கெல்லாம் கிளைம் செய்கிறாங்க. ப்ளஸ் அவங்க கிளைம் அவ்வளோ சூப்பராக ஒரு காற்று மாதிரி பறந்து பண்ணுறாங்க. கிட்டையும் அங்கேருந்து மாற்றி அப்படியே கொடுத்துட்றாங்க. அங்கே வாட்டர் ஃபாலும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு புஷஸில். என்ன பார்த்தீங்களா டேலண்ட்டு! நாங்கள் ஒரு 2 நாள் நின்று அங்கேயே பார்த்துட்ருக்கோம் எப்படி கால் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி. அதான் சொல்கிறோம், ஆக்டிவ் இருக்காங்க, ப்ளஸ்ஸு அவங்க ட்ரெயினும் ஆயிருக்காங்க இந்த வழியிலையும் வாழ்ந்து காட்டலான்னு சொல்லி. இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த வீடியோவிலேருந்து எங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கிடைக்கிதுன்னா, நம்ம ஸ்ட்ராங் அண்டு எஃபர்ட்ஃபுல்லாக இருக்கணும். எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அது ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான். ஏன்னா எப்படி எங்கள் வாழ்க்கை வந்து எங்களுக்கு திருப்பி விடுன்னு சொல்லி தெரியாது. கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் மூவ் ஆன் பண்ணி அதுக்கு வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். இந்த லேடிஸ் நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்கும் ரெடி ஆகிட்டாங்க. வாவ், சூப்பர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இறை நம்பிக்கையோடு வாழணும், ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆன் பண்ணணும். ஸோ நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ ஹாப்பி லிவ்விங் அண்ட் சேஃப்டி லிவ்விங். என்னுடைய யுவர் சிம்பிளியா சேனலை மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் நியூ வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் வியூவர் ஆக்டிவ் வியூவராக இருங்க. தேங்க்யூ.